த கோட்ஸ் லைஃப், ஆடு ஜீவிதம். ஃபென்டாஸ்டிக்கான ஒரு சர்வைவல் மூவி. இந்த படத்தோட பிளஸ்ஸே ஆக்டிங்னா, அதில் மூணு பேர் சர்வைவ் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மூணு பேருமே பக்கா பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். இதில் பிருத்திவிராஜ் வந்து டாப் நாச். ஒரு ஆப்பிரிக்கன்காரை முத கொண்டு வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தான். அந்த லொக்கேஷன் அண்ட் சினிமாட்டோகிராஃபி, இது இது வந்து சான்ஸே இல்லை, சொல்கிறதுக்கு வார்த்தையில. இது கண்டிப்பாக நேஷனல் அவார்ட் படம்னு நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பார்க்குறவங்களுக்கு ஒவ்வொரு டைம் துபாய் போகும்போது இந்த படத்தோட ஞாபகம் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். படத்தில் நெகட்டிவ்னு பெருசாக கிடையாது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ட்ராகியாக இருக்கும், அவ்வளோதான். சீக்கிரம் போயிடு அப்படின்ற மாதிரி நமக்கே ஃபீல் கொடுக்குறாங்க. அதெல்லாம் வேறு லெவலில் இருந்தது. படத்தில் பிஜிஎம் குறிப்பாக சொல்லணும், சான்ஸே இல்லை. ஒவ்வொரு சீனும் செதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபுல் அண்ட் ஃபுல்லி கண்ணிலேயே கன்வே பண்ணியிருக்காரு. அதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருந்தது. ரிப்பீட்டடாக மலையாள மூவிஸ்லேருந்து வேறு லெவல் டாப் நாச் மூவிஸ் வருது. அதில் இந்த படமும் ஒன்று. சர்வைவல் மூவி ரொம்ப பிடிச்சவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இந்த படத்துக்கு நம்ம மிடில் கிளாஸ் அரவிந்த்லேருந்து நான் கொடுக்க ரேட்டிங் 5/4. மறக்காம மிடில் கிளாஸ் அரவிந்த் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற ரிவ்யூஸ் உங்களுக்கு ஒரு டாடா. பை பை.